புஷ்யத்தே நகரே ரங்கயாத்திரே தினே தினே தமகம் சிரசா வந்தே ராஜானாம் குலசேகரம் கும்பே புனர்வசௌ ஜாத்தம் கேரளே சோழப்பட்டனே கௌஸ்துபாம்சம் தராநீசம் குலசேகரம் ஆசிரயே வேதவேத்யே பரே பரே பும்சே ஜாதே தசரதாத்மஜே வேத பிராச்சேதசாசி சாக்ஷாத் நாராயணாத்மனா அஞ்சன மாமலை பிறவியொந்தரித்தோன் வாழியே அணியரங்கர் மனை தூணை அடைந்துயிந்தோன் வாழியே வஞ்சி மாநகரன் தன்னில் வாழ வந்தோன் வாழியே மாசிதனிற் புனர்பூசம் வந்துதித்தான் வாழியே அஞ்சலா என குட பாம்பில் கையிலிட்டான் வாழியே அனவர தமி ராமகதை அருளுமவன் வாழியே செஞ்சொல் மொழி நூற்றஞ்சும் செப்பினான் வாழியே சேரலர்கோன் செங்கமலர் திருவடிகள் வாழியே குலசேகர ஆழ்வார் திருவடிகளே சரணம். முகம் கரோதி வாச்சலம் புங்கம் லங்கயத்தே கிரிம் எத் யத் கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரணம் நாமஸ்ரேஷ்டம் மனுமபி சச்சி புத்திரம் அத்திர ஸ்வரூபம் ரூபம் தஸ்யாகரஜம் உருபுரிம் மாதுரிம் கோஷ்டவதிம் ராதாகுண்டம் கிரிவரம் அகோ ராதிகா மாதவாசம் பிராப்தோ யஸ்ய பிரதீதம் ஸ்ரீகுரும் தம் நட்டோஸ்மி. ஸ்ரீல பிரபுபாதுக்கு ஜாய். ஒரு அருமையான ஸ்லோகம் இன்னைக்கு முகுந்தமால ஸ்தோத்திரம் பதம் 18. பத்தேனாஞ்சலினானதேன சிரசா காத்ரை சரோமோத்கமை கண்டேன ஸ்வரகத்கதேன நயனே நோத்கீர்ண பாஷ்பாம்புனா நித்யம் த்வச்சரணாரவிந்தயுகல த்யானாமிருதாஸ்வாதினாம் அஸ்மாக்கம் சரசீருகாக்ஷ சததம் சம்பத்யதாம் ஜீவிதம். தாமரை கண்ணா, எங்கள் ஜீவனத்தை காப்பாற்றுங்கள். தாங்கள் தங்கள் தாமரை திருவடியை தியானம் செய்வது என்ற அமிர்தத்தை எப்பொழுதும் பருகுகிறோம். கூப்பிய கரங்களுடன் பிரார்த்தனை செய்து தலை குனிந்து இன்ப மகிழ்ச்சியில் ரோம கால்கள் கண்கள் நீர் சொரிய நிற்கின்றோம். குலசேகர ஆழ்வார் ஒரு அழகான பாடல் பாடுறார். தாமரை கண்ணா, நாங்க வந்து உன்னை தலை வணங்கி கை கூப்பி வணங்குகிறோம், எங்கள் ஜீவனத்தை காப்பாற்றுங்கள். இதுக்கு என்ன அர்த்தம்? குலசேகர் ஆழ்வார் கிருஷ்ணர்கிட்ட இந்த கிறிஸ்துவ பிரேயர் பிரார்த்தனை மாதிரி தினமும் எங்களுக்கு அனுதின உணவை கொடுங்கள்னு கேட்கிறாரா? எங்கள் ஜீவனத்தை காப்பாற்றுங்கள்னு என்ன அர்த்தம்? பக்தர்களுக்கு ஜீவனம் என்பது பகவானுடைய திருநாமத்தை சொல்வதும் பகவானுக்கு சேவை செய்வதும் தான் பக்தர்களுக்கு ஜீவனம். பக்தர்கள் வந்து பகவானே எனக்கு தினமும் சாப்பாடு கொடுத்துரு, தினமும் எங்க வாழ்வாதாரத்தை கொடுன்னு பக்தர்கள் கேட்கறதே கிடையாது. அது இல்லைனாலும் கேட்க மாட்டாங்க. இதெல்லாம் நம்ம வந்து துக்காராம் வாழ்க்கையில எல்லாம் பாக்குறோம். துக்காராமுக்கு சாப்பிட்றது கூட சாப்பாடு கிடையாது. அவனுடைய மனைவிக்கு அவருடைய மனைவிக்கு போட்டுக்கிறதுக்கு கூட நிறைய துணிகள் கிடையாது. ஆனா அவரோ அது மாதிரி குசேலரோ இல்ல கோல வச்ச ஸ்ரீதர் சைத்தன்ய லீலையில அவங்க எல்லாம் போயிட்டு எங்களுக்கு நிறைய சாப்பாடு கொடுங்க, துணிமணி கொடுங்க, பங்களா கொடுங்க, கார் கொடுங்க, பிரச்சாரத்துக்கு வேணும் அப்படிலாம் கேட்டதே கிடையாது. நீ எதை கொடுத்தாலும் சரி, ஆனா எங்களுக்கு எது வேணும்னா, எங்கள் ஜீவனம் என்பது கிருஷ்ண நாமத்தை சதா சொல்வது தான் ஜீவனம். பக்தர்களுக்கு ஜீவனம் கிருஷ்ணநாமம் சதா சொல்றது தான். அப்போ உங்களுடைய தாமரை திருவடிகளை தியானம் செய்வது என்னும் அமிர்தத்தை எப்பொழுதும் பருகுகிறோம். அமிர்தத்தை பருகிற எங்களுக்கு சாப்பாடு எல்லாம் தேவையில்லை. அதான் குலசேகர் ஆழ்வார் சொல்றார், சாப்பாடு இல்லாம நம்ம எப்படி மாதாஜி வாழறதுன்னு கேட்கலாம். இந்த செடியை வச்சவன் மரத்தை வச்சவன் தண்ணி ஊத்துவான்னு சொல்லுவாங்க இல்லையா? நமக்கு இந்த தேகத்தை கொடுத்தவன் கண்டிப்பா அதெல்லாம் செய்யறார். செய்யாமல் இருக்கவே முடியாது, செய்யறார். நமக்கு அதுக்கான வாழ்வாதாரத்துக்கான வசதிகளை வாய்ப்புகளை தராரு. அப்ப அவருடைய அமிர்தம் நாமம் என்கின்ற அமிர்தத்தை பருகுகின்ற நமக்கு எப்பொழுதும் இன்பம் இருக்கிறது. தியானம் செய்வது என்ற அமிர்தத்தை எப்பொழுதும் பருகுகின்றோம். கூப்பிய கரங்களுடன் பிரார்த்தனை செய்து தலை குனிந்து இன்ப மகிழ்ச்சியில் ரோமக்கால்கள் குத்திட்டு நிற்க தொண்டை அடைக்க கண்கள் நீர் சொரிந்து நிற்கிறோம். அப்ப பகவானுடைய நாமத்தை சொல்லும் போது சிஷ்டாஷ்டகத்துல சைத்தன்ய மகாபிரபு சொல்றாரு இல்லையா,
உன்னுடைய பெயரை சொல்லும் போது கத்கதா ருத்தையாகிறா புலக்கிர் நிச்சித்தம் வப்புகதா தவநாமுகிறானே பவிஷ்யதி. பகவானுடைய நாமத்தை சொல்லும் போது கண்கள்ல நீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது, மயிர்கள் பூச்செரித்து நிற்கின்றது. இந்த பரவச நிலை எப்போது கிடைக்கும்னு கேட்கிறார் சைத்தன்ய மகாபிரபு. இங்க முகுந்தமால ஸ்தோத்திரத்துல குலசேகர ஆழ்வார் இருக்கு, அது அவருக்கு இருக்கு, அந்த புலங்காங்கிதம் இருக்கு. அதனால அது நாங்கள் அப்படி ஒன்னு பிரார்த்திக்கிறோம்னு சொல்றார். அப்ப இங்க பொருளுரையில பிரபுபாதர் என்ன சொல்றாருன்னா, ஒரு பக்தனுக்கு நிறைவு எதுல இருக்கு? இப்ப நாம எல்லாம் ஓரளவு அரகுர பக்தர்களாவது ஆயிட்டோம். தினமும் கோயிலுக்கு போகலனாலோ, ஜபம் பண்ணலைனாலோ, படிக்கலைனாலோ நம்மளுக்கு வந்து மனசு அப்படியே சஞ்சலமாயிடுது. நிறைய பக்தர்கள் உணர்ந்திருப்பீங்க. எப்போ நம்ம 16 மாலைக்கு வந்துட்டோமோ, 4 விதிமுறைகள், 16 மாலை இதெல்லாம் செய்ய ஆரம்பிச்சோடனே நம்மால அது செய்யலன்னு வச்சுக்கோங்களேன், அன்னைக்கு நாள் வந்து சாப்பிடாத மாதிரி ஆயிடும் இல்லையா? அதை விட உயர்ந்த பக்தர்களுடைய நிலை பார்த்தீங்கன்னா, நிறைவே அவங்களுக்கு வந்து சாப்பாடே பகவானுடைய நாமம்தான். பகவானுடைய நாமம் தான் அவங்களுக்கு அமிர்தமே, அதை தான் குடிச்சிக்கிட்டே இருப்பாங்க. அப்ப அந்த பகவானுடைய அந்த பகவானை அந்த பக்தர்கள் எப்படி தியானிக்கிறார்கள், எப்படி தியானம் செய்ய வேணும்னு கிருஷ்ணரை சொல்லித்தரார். பகவத்கீதையில நம்ம பார்க்கறோம் இல்ல, கவிம் புராணம் அனுசாசிதாரம் அனோர் அனியாம்சம் அனுஸ்மரேத்யஹ சர்வஸ்ய தாதாரம் அச்சிந்திய ரூபம் ஆதித்ய வர்ணம் தமச பரஸ்தாத். ஒரு பக்தன் எப்படி தியானம் பண்ணோம், எப்படி தியானம் பண்றான் அப்படின்றத பகவத்கீதையில வந்து 8வது அத்தியாயத்துல 9வது ஸ்லோகத்துல சொல்றார். பகவான் எல்லாம் அறிந்தவர், கவிம் எல்லாம் அறிந்தவர், புராணம் பழமையானவர், அனுசாசிதாரம் எல்லாரையும் கட்டுப்படுத்துபவர், அனோர் அனியாம்சம் சின்னதுல சின்னவர், அனுஸ்மரேத் யக எல்லாவற்றையும் பராமரிப்பவர், சர்வசிய தாதாரம் எல்லா இடத்துலயும் இருக்கிறவர், அச்சிந்திய ரூபம் அவருடைய ரூபம் வந்து நமக்கு புலப்படாது, நமக்கு புரியாது, நம்மால அறிந்து கொள்ள முடியாது. ஆதித்ய வர்ணம், ஆதித்யனா சூரியன், சூரியனை போன்ற பிரகாசமானவர், தமசக பரஸ்தார அப்படிப்பட்டவரை அந்த பரம புருஷனை நாம் தியானிக்க வேண்டும் அப்படின்னு பகவத்கீதை சொல்லுது. அப்ப பக்தர்களுடைய தியானத்துல பகவான் எப்பொழுதும் இருக்கிறார். அந்த தியானத்தை வச்சு பக்தர்கள் அந்த தியானத்தை பருகி பருகிதான் உயிர் ஜீவனமே படுறாங்க. அதுதான் இவர் கேட்கிறார், எங்களுக்கு ஜீவனத்தை கொடு. பக்தர்களுடைய ஜீவனமே வந்து பகவானுடைய நாமத்தை சொல்வதும் பகவானுக்கு சேவை செய்வதும் பகவத் பக்தர்களுக்கு கைங்கரியம் செய்யறது தான் பக்தர்களுடைய ஜீவனம். மற்றதெல்லாம் பாத்தீங்கன்னா, இந்த உடலை பராமரிப்பதற்காக நாம செய்யறோம். பிரபுபாதர் இதை பத்தி பேசும்போது, நம்ம வந்து தினமுமே நிறைய நேரம் நம்மை உடலை பராமரிப்பதற்கு தான் செலவிடுறோம். கண் கூட்டி கழிச்சு பாருங்க, வேத நூல் பிராயம் 100, மனிதர் தான் புகுவது ரேலும், பாதியும் உறங்கி போகும் நின்றதில் 15 ஆண்டு. பேதை பாலகனாகத்தான் பிணி பசி மூப்பு துன்பம் ஆதலால் பிறவி வேண்டேன் அரங்கமா நகருளானேன்னு பாடுறாங்க. யாரு? தொண்டரடிப்படி ஆழ்வார் திருமாலையில. ஒரு வேதம் சொல்லுது, ஒரு மனுஷன் 100 வருஷம் வாழறான்னு வச்சுக்கோங்களேன், பாதியும் உறங்கி போகும், அதுல பாதி 50 வருஷம் தூக்கத்துல போயிடும். 50 வருஷம் எப்படி தூக்கத்துல போகுதுன்னா, இரவு முழுக்க தூங்குறோம். அப்போ ஒரு நாள்ல இரவு பாதி ஆயி போகுது, அந்த பாதி தூக்கத்துல போட்டுடுறோம். அப்ப 100 வருடம் நமக்கு ஆயில்னா 50 வருடம் தூக்கத்துல போயிடுது. அப்ப குழந்தை பிறந்து வளர்ந்து விளையாடி இன்பம் கண்டு அதுல ஒரு 25 வருஷம் போயிடுது. அதுக்கப்புறம் என்ன அது? பிணி பசி மூப்பு துன்பம், இந்த நோய் வர்றது, அப்புறம் முதுமை வர்றது, அதுல ஒரு 10-15 வருஷம் போயிடுது. இப்படியே பாத்தீங்கன்னா எஞ்சி இருக்கிறது எவ்வளவு பாருங்க. அதனால நமக்கு வந்து வாழ்நாள் கொடுக்கப்பட்ட வாழ்நாள் மிக மிக குறைவு. அந்த மிக மிக குறைவுல நம்ம வந்து லோகாயுத செயல்கள்ல சிக்கி கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்றார் பிரபாதர். இங்க சொல்றார், ஏன்னா அப்ப நீங்க எல்லாம் பாத்தீங்கன்னா, பெரிய பெரிய நகரங்கள்ல அவங்க இருக்கிற இடத்துல இருந்து வேலைக்கு போயிட்டு வர்றதுக்கே அவங்களுக்கு 1 நாளைக்கு 4 மணி நேரம் போயிடுது. இந்த ஹிந்தியில சொல்ற மாதிரி ரோட்டி கப்படா மக்கான், இந்த ரோட்டி கப்படா மக்கானுக்கே வந்து வாழ்க்கை முடிந்து விடுகிறது. 1 நிமிஷம் பக்தர்கள் என்னை மன்னிக்கணும்.
மன்னிக்க வேண்டும் பக்தர்கள். இந்த வாழ்வாதாரத்துக்கு நம்ம இந்தியில சொல்ற மாதிரி ரோட்டி கப்படா மக்கான், இதற்காகவே மனிதர்கள் போறது வர்றது, அதுல டைம் அதுல நேரம் போறது, இதுலயே பெரும்பான்மையான நேரம் போயிடுது. அதற்குதான் ஸ்ரீமத் பாகவதத்துல நாரத முனிவர் வந்து ஒரு வாழ்க்கையை பரிந்துரைக்கிறார். அறிவுள்ள மனிதன், அறிவுள்ள ஒருவன் மனித சமுதாயத்தில் தன்னுடைய செயல் திட்டங்களை மிக எளிதாக தீட்ட வேண்டும். ரொம்ப எளிமையா இருக்கணும். நண்பர்கள், குழந்தைகள், பெற்றோர்கள், சகோதரர்கள் அல்லது வேறு யாராகிலும் யோசனை தெரிவித்தால் அவர்கள் வெளியே ஒப்புக்கொள்ள வேண்டும். இந்த யோசனை சரிதான் என்று சொல்ல வேண்டும். ஆனால் உள்ளுக்குள் குழப்பமான வாழ்க்கையை ஏற்படுத்தாமல் திடமாக இருக்க வேண்டும். இந்த குழப்பமான வாழ்க்கையில் உண்மையான வாழ்க்கையின் நோக்கம் நிறைவேறாமல் போய்விடும். நாரத முனிவர் யுதிஷ்ட மகாராஜருக்கு சொல்றாரு. இப்ப நம்ம சொந்தக்காரங்கள்லாம் யாராவது வந்து என்ன பண்ணுவாங்க, சொல்லுவாங்க, உங்க வீட்டுல இது இல்லையே இதை வாங்கிக்கோங்க, அது இல்லையே அதை வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அப்படித்தானே நம்ம சொந்த பந்தங்கள்லாம் நம்மளை ஆட்டி வைக்கிறாங்க. நம்ம வந்து சிம்பிளா ஒரு வீடு கட்டியிருப்போம், அவங்க வந்து இந்த தரம் நல்லா இல்லை, உடனே மார்பிள் போட்டுருங்க இதை கட்டிட்டு அப்படின்வாங்க. நம்ம ஒரு எளிமையா ஒன்று இருப்போம், வச்சிருப்போம், அதை இது வானா இது நல்லா இல்லை வேற மாத்துங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதற்கு தான் அந்த மாதிரியான விஷயங்களுக்கு தான், உன்னுடைய மகனுடைய மகளுடைய திருமணத்தை சிம்பிளா வைக்கிறீங்களா, அப்படிலாம் வச்சா ஒன்றும் இருக்காது. ஒரு 100 ஐட்டம் வைங்க சாப்பாட்டில், ஒரு 10 ஐட்டம் வைக்கலாம், இல்ல 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 100 ஐட்டம் வைங்க. போறவங்க, திருமணத்திற்கு போறவங்க சலிச்சு போய் மிச்சம் மீதி அங்க விசிறி அடிச்சு வீணாக்கி இப்படிலாம் நடக்குது இல்ல, நீங்க பாத்திருப்பீங்க. திருமணம் என்பதே இப்ப காலத்துல எல்லாம் வந்து ஒருவர் எவ்வளவு பெருமையாக இருக்கிறார் அப்படின்றத காட்டுறதுக்கு தான் நடக்குது இல்லையா. அப்படியே அள்ளி வீசுவாங்க, பணத்தை அள்ளி வீசுகிறார்கள். நிறைய கமெண்ட் கூட இப்ப எல்லாம் வந்தது, ஒரு பெரிய பணக்காரருடைய மகனுடைய திருமணம் நடந்தது, அதுல எவ்வளவு கோடி செலவு பண்ணாங்களோ, அப்ப அதை பாக்குற மக்கள் எல்லாம் போட்டிருந்தாங்க, இவங்க ஏழைங்களுக்கு கொடுத்தான்னா, இதை பண்ணான்னா, அதை பண்ணான்னான்னு. நமக்கு இது இதை பார்க்கும்போது இப்படி மக்கள் வந்து அவர்களுடைய செல்வாக்கை செல்வத்தை, ஏன்னா நிறைய இருக்கு, நாங்க எப்படி இருக்கிறோம் பகட்டா இருக்கிறோம்ன்ட்டு காட்டுறாங்க. அவங்க கையில வச்சிருந்த ஒரு ஹேண்ட்பேக்கே 300 கோடியாம், ஒரு மாதாஜி, அந்த மாதாஜி வச்சிருந்த ஹேண்ட்பேக் 300 கோடி. அப்ப அதெல்லாம் பார்க்கும்போது அந்த ஏழையா இருக்கிறவங்க இல்ல சாதாரணமா இருக்கிறவங்களுக்கு எல்லாம் கோபம் வரும். நமக்கு என்ன தோணுது பக்தர்கள், நாமளா நாம வந்து அப்படிப்பட்ட மனிதர்களை பார்க்கும்போது என்ன தோணுதுன்னா, ஈஷாவாஷ்யம் இதம் சர்வம் யத்கிஞ்ச ஜெகத்யாம் ஜெகத் தேன தெக்தேன புஞ்சிதா மாகிருத கஷ்ய சித்தனம். ஈஷோபனிஷத் சொல்லுது, நம்முடைய தேவைக்கு அதிகமா நம்ம சேர்த்துக்கணும்னா நம்ம திருடர்கள். நான் பிசினஸ் பண்ண, நான் நியாயமா சம்பாரிச்சா, நான் அதை பண்ண, நான் இதை பண்ண, அதெல்லாம் அங்க செல்லாது. இது சாஸ்திரம் சொல்லுது, சாஸ்திரத்துக்கு எதிர்த்து கேள்வியும் கேட்க முடியாது. ஆனா அவர்கள் அதற்கும் மேல அவர்களுடைய பொன்னான வாழ்க்கையை வீணடிக்கிறார்கள்ன்றது ஒண்ணு இருக்கு, அது வேற. 1000 கோடி 10000 கோடி எத்தனை கோடினா செலவு பண்ண, ஆனா உன்னுடைய வாழ்க்கையை நீ வீணடிக்கிறாய், அதான் முக்கியம். நீ எப்படின்னா வாழ்ந்துக்கோ, ஆனா வாழ்வின் ஒவ்வொரு துளியும் ஒவ்வொரு நேரத்தையும் ஒவ்வொரு க்ஷணத்தையும் கிருஷ்ண நாமத்தை சொல்வதில் நம்ம ஈடுபட்டோம்னா சரி, நீ எப்படின்னா வாழ்ந்துக்கோ. அப்படி வாழ முடியாது. ஏன்னா இப்ப நம்ம ஒரு பிரஸ்டீஜுக்காக வாழ ஆரம்பிச்சிட்டோம் எல்லாருமே, ஒரு வீடு இருக்கணும், ஒரு கார் இருக்கணும், ஒரு இது இருக்கணும், ஒரு அது இருக்கணும் அப்படின்றதுனால அதை 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 தேடுவதற்கே அதை செய்யறதுக்கே நம்ம வந்து பாதி வாழ்நாள் போயிடுது. அதனால பிரபுபாதர்ஸ வந்து எளிமையான வாழ்க்கை உயர்ந்த சிந்தனைன்னு சொல்றார். எளிமையா போ, ஒரு ஒரு வீடு இருந்தா போதும், 10 வீடு தேவையில்லை. ஒரு ஒரு நமக்கு தேவையான அளவுக்கு துணிமணி சாப்பாடு இருந்தா போதும். அதற்கு மேல மேல நம்ம போகும்போது நம்முடைய கவனங்கள் அதுலதான் இருக்குமே தவிர கிருஷ்ணருடைய நாமத்தை சொல்றதுல வராது. அதை பராமரிக்கணும், அதை காப்பாத்தணும். இப்படியே சில பக்தர்கள் கூட இப்படி இருக்கிறதா வந்து மன வேதனையை தருகிறது. அப்படி அவங்க மட்டும் இருக்கிறது மட்டும் இல்லாம சுத்தி இருக்கிற பக்தர்களையும் அவர்கள் எல்லாம் தொல்லை பண்றதையும் நம்ம பார்த்திருக்கலாம். அந்த மாதிரி நிறையவும் நடக்குது. அவங்க மட்டும் நேரத்தை வீணாக்காமல் மற்ற பக்தர்களையும் பக்தர்களின் நேரத்தையும் வீணாக்குவாங்க. இந்த பெரிய மனிதர்கள்லாம் அப்படிதான் பண்ணுவாங்க. இந்த இது சேவைன்னு சொல்லிட்டு நம்முடைய நேரத்தை வீணாக்குவதையும் நான் பார்த்துருக்கேன். அதனால இந்த டாம்பிகம் ஆடம்பரம் இதெல்லாம் எவ்வளவு முடியுதோ அவ்வளவு நம்ம குறைச்சி தான் ஆகணும். அதை நம்ம ரொம்ப விரிவு செய்தோம் என்றால், மிக விரிவாக ஆக்கணும்னா நம்முடைய நேரம் வீணாக்கப்படும். சரி, இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் எப்படின்னா,
எல்லாரும் வீட்டுல தரத்தை உடைப்பீங்க இல்லையா, தரத்தை உடைப்பீங்க. அந்த தரையை அழுக்கு துடைக்கிறதுக்குன்னு ஒரு தனி துணி வச்சிருப்போம் இல்லையா, அதுலதான் அதை துடைப்போம். யாராவது உங்களுக்கு கல்யாணத்துக்கு உங்க மாமியார் வீட்டுல கணவர் வாங்கி கொடுத்த பட்டு புடவை வச்சு தரத்தை உடைப்பீங்களா, யாராவது செய்வீங்களா? உங்க பட்டு புடவை இருக்கு, அந்த பட்டு புடவை வச்சு தரத்தை உடைக்கிறேன் அப்படின்னு செய்வோமா? செய்ய மாட்டோம், செய்ய மாட்டோம். ஏன்னா பட்டு புடவை என்பது மிக விலை உயர்ந்தது. அதை வந்து நல்ல ஒரு ஒரு விழாக்காலங்கள்ல, ஒரு திருமணங்கள்ல, சடங்குகள்ல அணிந்து கொள்வதற்காக பத்திரமா வச்சிருப்போம். அப்படி ஆனால் சாதாரண தர துடைக்கிறதுக்குன்னு ஒரு பழைய துணி தான் வச்சிருப்போம் பொதுவா. இப்ப எல்லாம் கடையில விற்கிறான், அதை வச்சுக்கிறோம். அதுக்குன்னே ஒரு துணி, ஒரு காட்டன் துணி, அதை வச்சுதான் நம்ம தர துடைக்கிறோம். தரை என்பது அழுக்கா இருக்கும். அந்த அழுக்கை வந்து துடைக்கிறதுக்கு ஒரு ஒரு மட்டமான துணி, மலிவான துணியை தான் பயன்படுத்துவோம். மிக விலை உயர்ந்த துணியை பயன்படுத்த மாட்டோம். இங்க விலை உயர்ந்த துணின்னு சொன்னது நம்முடைய வாழ்க்கை, மனித வாழ்க்கை, போச்சுன்னா வராது. ஆனா நம்ம வீணடித்து கொண்டிருக்கிறோம், வீணடிக்கும் ஒவ்வொரு நிமிஷமும் நீங்க பயப்படணும். ஏன்னா நம்ம அங்க காலனை நோக்கி பயணிக்கிறோம், காலம் நம்மளை பின்னுக்கு தள்ளி கொண்டே இருக்கிறது. நிறைய பேர் பிறந்த நாள் கொண்டாடுவாங்க. பிறந்த நாள் கொண்டாடுறதுல எனக்கு ரொம்ப ஆட்சேபனை. ஏன்னா பிறந்த நாள் என்பது வந்து ஒரு வருஷம் முடிஞ்சு போச்சே யமராஜன் கிட்ட போறதுக்கு அப்படின்றத காட்டுறது தான் பிறந்த நாள். குழந்தைங்கன்னா கொண்டாடிட்டு போகலாம். பெரியவர்கள்னும் போது வந்து நம்ம யோசிக்கணும், நான் முடிஞ்சு போச்சு, இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு, மேபி எவ்வளோ 15 வருஷம் வாழ்வேனா, இல்லை 20 வருஷம் வாழ்வேனா, எவ்வளோ வருஷம் வாழ்வேன். 50 வயசுக்கு அப்புறம் நமக்கு யோசனை வரணும், இனி எவ்வளோ வருஷம் வாழ போறேன், இந்த வருஷத்துல எவ்வளோ நான் பக்தி செய்ய போறேன். ஏன்னா முதுமை வந்துடும், முதுமை வந்தா நோய் வந்துடுது. அதனால அதுல வந்து நம்ம வந்து தரமான பக்தி செய்ய முடியுமான்றது ஒரு கேள்விக்குறியா வேற ஆயிடுச்சு. அதனால இளமையாக இருக்கும் போதே, அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைக்க வேண்டும். இல்லைன்னா முடியுமா முடியாதான்னு தெரியல, இதுல முடியுமா முடியாதான்னு தெரியல. அதனால எப்பெல்லாம் முடியுதோ அப்பெல்லாம் அவருடைய நாமத்தை சொல்ல வேண்டும், எப்பெல்லாம் அதை ருசிக்க வேண்டுமே. இதுதான் நம்மளுக்கு அமிர்தம், பக்தர்களுக்கு அமிர்தம் என்பது பகவானுடைய சேவை தான், பகவானுடைய நாம ஜபம் தான். அதை கொண்டுதான் நம்ம ஜீவிக்க வேண்டும். அதனால அதை அதிகமாக பருக வேண்டும், அதை அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். நமக்கு நேரம் குறைவு, நேரம் குறைவு என்பதனால அனாவசியமான விஷயங்கள்ல நேரத்தை செலுத்துவதை விட அடிப்படை விஷயங்கள் இருந்துச்சுன்னா போதும். உங்களுக்கு அடிப்படை இருக்கு அப்படின்னா போதும்னு மனசை வச்சுக்கோங்க. யாருக்காக உங்களுடைய நேரத்தை செலவழிக்கின்றீர்கள் யோசனை பண்ணி பாத்துங்க. இது போச்சுன்னா வருமா யோசனை பண்ணுங்க. அதனால நேரம் என்பது பொன்னானது, அதை நான் விட்டுறக்கூடாது. அது என்னுடைய நேரம், எனக்கு திருப்பி தர முடியாது. திரும்பி யாராவது தர முடியுமா? போன வருஷம் வந்துச்சுருந்தாங்க, இன்னும் ஒரு வருஷம் எக்ஸ்ட்ரா வாழுங்கன்னு யமராஜன் சொல்லுவேனா? சரி சரி, நீங்கள்லாம் பாவம் பக்தர்கள், ஒரு வருஷம் எக்ஸ்ட்ரா சாண்டிங் பண்ணுங்க. நான் நியமித்த நேரத்துல நியமித்த இடத்துல போதான் போறோம், அதுல ஒரு மாற்றமுமே கிடையாது. நம்ம என்ன வந்தாலும் சரி, மார்கண்டேய ரிஷி, சத்தியவான், ரெண்டு பேர் தான் நான் வாழ்க்கையில கேள்விப்பட்டிருக்கிறேன். அவங்க விதியை மாத்திக்கினாங்க, மரணம் என்ற விதியை மாற்றி அமைத்த இரண்டே நபர்கள், ரெண்டே பேர் தான், மார்கண்டேய ரிஷி, சத்தியவான். மற்றவங்க எல்லாம் வந்து வேற யாரும் என்ன பார்த்ததில்லை. உயிர் திரும்பி வந்து அவங்க ஆயுச பெருசாக்கிக்கினாங்கன்ட்டு, அது சாத்தியமே, சாத்தியம் இல்லாத ஒன்று, உபாயமே கிடையாது, இதுக்கு உபாயம் கிடையாது. எல்லையில் வாசல் குறுகச் சென்றால் எற்றி நமன் தமர் பற்றும் போது நில்லும் என்னும் உபாயம் இல்லை. நமன் தமர்கள்னா யம தூதர்கள், யம தூதர்கள் பற்றும் போது நில்லும் என்னும். நமக்கெல்லாம் யம தூதர் வரலன்னு கூட வச்சுக்கலாம். ஏன்னா பக்தன் பகவானுடைய நாமத்தை சொல்றோம், நாமம் போட்டுருக்குறோம், கட்டி மாலை போட்டிருக்கிறோம், யமராஜன் வரமாட்டான். அதுக்காக நாம வந்து ஆன்மீக உலகம் போறோமான்னு தெரியாது, அதுக்கு கேரண்டி கிடையாது, உத்தரவாதம் கிடையாது. ஏன்னா நாம வந்து இங்க பலவிதமான பற்றுகள் வச்சிருந்தோம்னா அங்க போறதுக்கு வந்து உத்தரவாதம் கிடையாது. அடுத்த பிறவி நல்ல பிறவியா இருக்கலாம், அடுத்த பிறவி பிராமண பிறவி, உயர்ந்த குடியில் பிறவி, இந்த மாதிரி இல்லைன்னா, இந்த மாதிரி அம்பானி வீட்டுல பிறந்துட்டோம்னா ஓய்ஞ்சிட்டோம், நம்ம பக்தி ஓய்ஞ்சிரும். யோசனை பண்ணி பாருங்களேன், அவங்களுக்கு எல்லாம் பக்தி இருக்கிற மாதிரி காட்டுறாங்க, என்னால அதை நம்ப முடியல. அட்டி வாங்கினாதான் பக்தி நல்லா வரும், எல்லாமே இருக்குது, எதை வேணா சாதிச்சுக்கலாம்னும் போது அப்படியே அப்படிதான் ஆட்டம் போடுவோம். எப்படி ஆட்டம் போடுறாங்க பாருங்க, அப்படிதான் ஆட்டம் போட தோணும். ஏன்னா பணத்தினுடைய தன்மை அப்படிதான்,
பணத்தினுடைய தன்மை எதையும் நான் சாதித்து விடுவேன் பணத்தினால்னு காட்டும். தினம் தினம் அவங்களும் அந்த பணக்காரர்களும் கஷ்டப்பட்டு தான் இருக்கிறாங்க. சில நோய்களை அவர்களால் தீர்க்க முடியவில்லை. நிறைய நோய் வந்துருது பணக்காரங்களுக்கு, ஆனா அவங்களால அதை தீர்க்கவே முடியாது. என்ன என்ன டாக்டர் பாரு, ஒழியாது ஒழியாது. அதுலயும் அவங்க புரிந்து கொள்வதில்லை, போனோம் போதுன்ற அளவுக்கு இருக்கு, இனி நான் தியானிப்பேன் அப்படின்னு முழு மூச்சாக பக்தியில் இறங்குவது ரொம்ப அரிது. இருக்கிறாங்க சில மன்னர்கள், இருந்தாங்க சில பக்தர்கள், இருக்கிறாங்க எவ்வளோ பெரிய கோட்டீஸ்வரர்களாக இருந்தாலும் மிக எளிமையாக இருக்கக்கூடிய பக்தர்கள் இருக்கிறாங்க. ஆனால் பொதுவாக பணத்தினுடைய தன்மை வந்து மக்களை மாற்றிவிடும். அதனால நம்ம எல்லாம் அடுத்த பிறவிக்கு போனோம்னா பணக்காரர்களாக ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பணக்காரர்களாக ஆனோம்னா பக்தி எடுக்காததற்கு வாய்ப்பு அதிகம். பக்தியை அப்போ நீங்க கேட்கலாம், இந்த இந்த பிறவியில நான் இவ்வளவு தூரம் பக்தி செய்தேன், அடுத்த பிறவியில் அங்கிருந்து ஆரம்பிக்கணும். அடுத்த பிறவி அங்கிருந்து ஆரம்பிக்கிறதுக்கான வசதிகளை பகவான் கண்டிப்பா கொடுத்துருவார். ஆனால் அந்த ஜீவன் எடுக்காமல் போகலாம். அந்த ஜீவன் நாமளா கூட வச்சுக்கலாமே. யோசனை பண்ணி பாருங்க, எதெல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டால் நீங்கள் பக்தி செய்யாமல் இருப்பீர்கள்னு. எனக்கு தெரியும், இதெல்லாம் எனக்கு கிடைச்சதுன்னா நான் கண்டிப்பா பக்தியை விட்டுருவேன் அப்படின்னு. அதனாலேயே பகவான் கிட்ட யான் போய் இந்திரலோகம் ஆளும் அச்சுவை பெருணும் வேண்டேன் அரங்கமா நகருளான் என்ற பிரார்த்தனை ஒரு நாளைக்கு ஒரு மாதிரியா சொல்லிடுவேன். நதனம் நஜனம் நா சுந்தரிம் கவிதாம் வா ஜெகதீஷ காமையே மம ஜன்மனி ஜன்மனீஸ்வரே பவதாத் பக்திர் ஆஹித்து கீத்துவை. எந்த பிரார்த்தனையில பாருங்க இது ஒரு வரி வந்தே வரும். ஜெகநாத் அஷ்டகம்லயும் இருக்கு, நவை யாச்சே ராஜ்யம் நசகனக மாணிக்க விபம் ந யாச்சே ராஜ்யம் அயம் ராம்யம் சதா காலே காலே பிரமத்தை பத்தினா கீத சரித்தோ ஜெகநாத சுவாமி நயன பதகாமி பவத்துமே. எல்லா பாடல்கள்லையும் எனக்கு பொன் வேண்டாம் பொருள் வேண்டாம் அகைத்துக்கு பக்தி வேண்டும் அப்படின்ற ஒரு வாசகம் வந்து ஆச்சாரியர்கள் நம்மளுக்கு எழுதிட்டு போயிட்டாங்க. காரணம் என்னன்னா அதை மேனேஜ் பண்றதுலயே நம்ம டைம் போயிடும். நமக்கு பக்தியை மட்டுமே கேட்கணும். என்னன்னா இருக்கட்டும், பக்தர்களுடைய சூழ்நிலை எதுவானா இருக்கட்டும், பக்தி செய்ய வேண்டும் அவ்வளவுதான். அதுல நம்ம உறுதியாக இருக்க வேண்டும். இந்த பிறவியிலேயே போக முடியவில்லைனாலும் அடுத்த பிறவிக்கு பக்தியை நாம் கேட்கும் போது நமக்கு வாய்ப்புகள் கிடைக்கலாம். நிறைய பக்தி செய்யும் போது பகவானை அடைவதற்கு அது வாய்ப்பாக இருக்கும். அது ஒரு ஒரு மீண்டும் ஒரு சந்தர்ப்பமாக அமையும். இல்லைன்னா நாம் மதிமயங்கி போவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால இப்பவே அதெல்லாம் அடுத்த கதைக்கே யோசிக்க வேண்டாம். அடுத்த பிறவியை பற்றி நாம் யோசிக்கவே வேண்டாம். இந்த பிறவியிலே சென்றடைய வேண்டும். அதற்குத்தான் நாம வந்து பாடுபடணும். ஆனா அடுத்த பிறவியில என்ன ஆகுமோ தெரியாது. அதனால இங்க குலசேகர ஆழ்வார் சொல்றார், எங்கள் ஜீவனத்தை காப்பாற்றுங்கள்னு சொல்றதே பக்தியை காப்பாற்றுங்கள், எங்களுக்கு பக்தியை கொடுங்கள் தான் அர்த்தம். ஜீவனத்தை காப்பாத்துங்கள்னு சொன்ன உடனே குலசேகர ஆழ்வார் வசதி கேட்கிறாருன்ற ஒரு தப்பான அபிப்பிராயம் கொள்ளக்கூடாதுன்றதுக்கு தான் திரும்ப திரும்ப இதை சொல்றேன். அவர் அதை கேட்கல. ஏன்னா பகவான் காப்பாற்றுவது பக்தியே தான், மற்றதெல்லாம் உங்க தலையெழுத்து பிரகாரம் நடக்கும். இதை குறித்து ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறேன், யாராவது படிச்சீங்களான்னு தெரியல. நம்மை காப்பாற்றும் பகவான் வந்துதா பகவத் தர்சனத்துல, நான் பார்க்கல பகவத் தர்சனம். பகவத் தர்சனம் இடைவிடாது படிக்கிற பக்தர்கள் இந்த கட்டுரை வந்துதா, நம்மை காப்பாற்றும் பகவான். துளசி இல்ல, நம்மை காப்பாற்றும் பகவான் ஒரு கட்டுரை எழுதியிருக்கேன் வந்துதா. மாமா இருக்கும் போது வந்தது, இப்ப வரல, அதுக்கு என்ன பண்ணணும் மாதாஜி? மாதாஜி அதை கேட்கல மாதாஜி, ஒரு கட்டுரை எழுதியிருக்கேன். அந்த கட்டுரை வந்து பகவான் நம்முடைய எதை காப்பாற்றுறார் அப்படின்றதுதான் அந்த கட்டுரையே. பகவான் காப்பாற்றல அப்படின்னு சொல்லிட்டு பக்தர்கள் புறப்பட்டுக்கிறாங்க தெரியுமா. சொல்ற கருத்தை நல்லா புரிஞ்சுக்கங்க. நிறைய பக்தர்கள் வந்து பகவான் நம்மளை காப்பாத்தல அப்படின்னு புறப்பட்டுக்கிறாங்க. அந்த கட்டுரை முழுக்கவுமே பகவான் எதை காப்பாற்றுகிறார், யோகக்ஷேமம் வகாம்யகம் அப்படின்னு பாக்குறோம் இல்லையா. யோகக்ஷேமம் பக்தர்களுக்கு இல்லாததை கொடுத்து இருக்கிறத பத்திரமா பாதுகாக்கிறேன் அப்படின்னு நானே செய்ய அப்படின்னு சொல்றாரு. அனன்ய சிந்தை எந்தோமாம் ஏஜனா பரிபாசத்தே
யோகக்ஷேமம் வகாம்யகம். இந்த ஸ்லோகம் ரொம்ப முக்கியமான ஸ்லோகம். எப்படின்னா பகவான் வந்து சத்தியமே பண்றார், என்ன வந்து அனன்ய சிந்தையன் தோமம், என்ன எப்பவுமே யோசனை பண்ணி என்னே நினைச்சு எனக்கே சர்வீஸ், எனக்கே சேவை செய்யக்கூடிய பக்தர்களுக்கு எது இல்லையோ அதை கொடுப்பேன், எது இருக்கிறதோ அதை பாதுகாப்பேன். கனகிருஷ்ண மாதாஜி, நீங்க எழுதின இதுல கரெக்டா நான் படிச்சேன் மாதாஜி, அந்த சாஸ்திரி வந்தது மாதாஜி. அந்த இட்ஸ் வெரி குட் தான் சொல்லிட்டாங்க பாருங்க மாதாஜி, இதுதான் சொன்னேன். ஆமா மாதாஜி, வந்திருக்கு மாதாஜி, நான் படிச்சேன் நன்றி. மாதாஜி. அது படிச்சுங்களா? அப்ப புரிஞ்சுதா? என்ன புரிஞ்சுது அதுல இருந்து? ஞாபகம் இல்லையா மாதாஜி, நான் மறுபடியும் எழுதி வச்சிருக்கேன் டைரியில மாதாஜி, நான் சொல்றேன் மாதாஜி. அந்த கட்புரையினுடைய தத்துவமே பகவான் எதையோ காப்பாத்துறார், நம்மளை எல்லாரையுமே எப்பொழுதுமே காப்பாற்றுகிறார் பகவான், நம்மை எப்பொழுதுமே காப்பாத்துறார். என்ன காப்பாத்துறாருன்னா, நம்முடைய பொன் பொருளை அல்ல, நம் பொன் பொருளை தேவையான அளவுக்கு நமக்கு கொடுக்கிறார். நம்முடைய உடலை கூட காப்பாத்துறது இல்ல கிருஷ்ணர், தேவையானப்ப காப்பாத்துவார், தேவையில்லைன்னா போட்டு தள்ளுவார், அவ்வளவுதான். உடலை கூட காப்பாத்துறது இல்ல அவர், காப்பாற்றுவது நம்முடைய பக்தியை. பகவான் காப்பாற்றுவது நம்முடைய பக்தியை, அதுதான் அந்த கட்டுரையினுடைய முக்கிய கருத்தே. நாம வந்து ஐயோ என் குழந்தைய காப்பாத்தல, என்னுடைய வீட்டை காப்பாத்தல, ஏதோ வயநாட்டுல அடிச்சும் போகுது பாருங்க, அடிச்சும் போது இல்ல வீடு போகுது எல்லாம் போகுது, வயநாடே காலி ஆகுது, இதை காப்பாத்தல அதை காப்பாத்தல. அந்த மக்களுக்கு எல்லாம் என்ன புரியாது, பாமர மக்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, பகவான நிந்திப்பார்கள், என்ன பகவான் இவ்வளவு சோதனை பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. நமக்கும் பார்க்கும்போது கஷ்டமா இருக்குது, நூத்து கணக்கான மக்கள் செத்து போறாங்க, இயற்கை இவ்வளவு பயங்கரமா இருக்கு, பதிலடி கொடுக்கிறது இயற்கை. இயற்கையை எதிர்த்து நிக்கிற போது இயற்கை திரும்ப அடிக்கும். மாயையை நாம் அடிக்கிறோம் இல்லையா, எப்படி அடிக்கிறோம் மாயையை நாம் அனைவரும் அடிக்கிறோம், எப்படி அடிக்கிறோம், சுரண்டோம், அங்கங்க பள்ளம் தோன்றோம், என்னென்னத்துக்கோ பள்ளம் தோன்றோம், வீடு கட்ட பள்ளம் தோன்றோம், தண்ணி எடுக்க பள்ளம் தோன்றோம், தங்கம் சுரங்கம் பெட்ரோலியம் அது வேணும் இது வேணும்னு பூமியை சுரண்டு சுரண்டுன்னு சுரண்டோம், இயற்கையை நாம் அனுபவிக்க துடிக்கிறோம். அப்ப இயற்கை திரும்ப அடிக்குது பலாறுன்னு. வயநாட்டுல தான் அடி வாங்குறாங்க மக்கள், அடி வாங்குறாங்க. அப்போ பகவான் நம்மை காப்பாற்றவில்லைன்னு அந்த பாமர மக்கள் எல்லாம் சொல்லலாம். பகவான் உடலை காப்பாத்துறான்னு எங்கேயாவது சொல்லியிருக்காரா? உடல்னா பிறந்து வளர்ந்து இருந்து இனப்பெருக்கம் செய்து குன்றி அழிந்து விடும் அப்படின்னு 6 மாற்றங்களை பார்த்திருக்கோம். அப்பா எங்கேயாவது நான் இந்த உடலை, மனிதனுக்கு நான் கொடுத்த உடலை, விலங்குகளுக்கு நான் கொடுத்த உடலை காப்பாற்றுகிறேன்னு கிருஷ்ணர் எங்கேயாவது சொல்லியிருக்கிறாரா? இல்ல. பௌதிக உலகத்துல யார் வந்தாலும் இந்த 6 மாற்றங்களுக்கு உட்படுவீர்கள் சொல்லிட்டார். யாராவது எங்கேயாவது பகவான் சொல்லியிருக்கிறாரா, நீ பேங்க்ல வந்து 1 கோடி வச்சிருந்தீங்கன்னா நான் அத்தை அப்படியே பத்திரமா பாதுகாத்து கொடுப்பேன் அப்படின்னு சொன்னாரா எங்கேயாவது? இல்ல. நான் காப்பாற்றுவேன்னு கிருஷ்ணர் சொல்றது நம்முடைய பக்தியை, நீங்க செஞ்ச பக்தியை, உங்கள் பக்தியை வந்து வளர்க்க வைப்பர், நம் பக்தியை காப்பாற்றுவர். இது பெரிய பக்தர்களுக்கு கூட அதுதான், உடலையோ எங்க தேவையோ அங்க காப்பாற்றுவர், உடலை கூட இப்ப தேவை அப்படின்னும் போது அங்க காப்பாற்றுவர். பரீட்சித் மகாராஜர் சிறு குழந்தையாக இருந்தப்ப பாண்டவர்களுடைய வாரிசே பரீட்சித் மகாராஜர் தான், அங்கு குழந்தையா வயிற்றில் உத்திரையின் கர்ப்பத்தில் இருந்த பரீட்சித் மகாராஜரை கிருஷ்ணர் காப்பாற்றினார். அதே பரீட்சித் மகாராஜரை அவருடைய வாழ்வின் முடிவில் சிருங்கி சாபம் கொடுத்தப்ப அந்த சாபத்துல இருந்து காப்பாற்றவே இல்லை. ஏன்னா இங்க பகவான் நினைச்சிட்டார், நீ வர வேண்டிய நேரம் வந்து விட்டது, நீ வந்துரு என்கிட்ட, இதன் மூலம் இந்த உலகத்திற்கு பாகவதத்தை கொடுக்கலாம். பரீட்சித் மகாராஜனுடைய மரணத்தில் நாம் பாகவதம் பெற்றோம். பரீட்சித் மகாராஜருக்கு 7 நாள் தான் இருந்தது, அந்த 7 நாள்ல பாகவதம் படிச்சு அவர் போயிட்டார், நமக்கு பாகவதம் கொடுத்துட்டு போனார். அதனால பக்தர்களே நமக்கு வந்து நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும், பகவான் காப்பாற்றுவது நமது பக்தியை. அதனால இந்த சரீரத்தை அவர் காப்பாற்றுவார், இல்ல இந்த மாதிரி கேட்டார ஜீவனத்தை காப்பாற்றுங்கள்னு சொல்றது, நம்முடைய ஜீவனம் என்பது பக்தி, பக்தர்களுடைய ஜீவனம் பக்தி தொண்டு, அதை பகவான் கண்டிப்பாக காப்பாற்றுவார். அடுத்தது 19வது ஸ்லோகம். இந்த 18வது ஸ்லோகத்துல சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன். இங்கு வந்து விக்கிரக வழிபாடு பற்றி சொல்லப்பட்டிருக்கு.
பகவானை எப்படி வழிபட வேண்டும், எப்படி தியானிக்க வேண்டும்னு பொருளுரையில பிரபுபாதர் சொல்றார். பகவானை வீட்டுல வழிபடுறதுனுடைய சிறப்பினை சொல்றார். ஏன்னா அப்பதான் வந்து கிரகஸ்தர்கள் பகவானை மையமாக கொண்ட வாழ்க்கையே வாழ முடியும். ஜீவனமே அதுதான், நம்முடைய ஜீவனம் பகவானை மையமாக கொண்ட வாழ்க்கை. அதை எப்படி செய்யணும்னு சொல்றார். அடுத்து இப்ப 19வது ஸ்லோகத்துக்கு போகலாம். யத் கிருஷ்ண பிரணிபாத தூலி தவலம் தத் வஷ்ம தத் வைசிராஸ் தே நேத்ரே தமசோஜிதே சுருச்சிரே யாப்யாம் ஹரிதிருஷ்யதே சா புத்திர் விமலேந்து சங்கதவலா யா மாதவாத்யாயினி சா ஜிஹ்வாமிருத வர்ஷினி பிரதிபதம் யா ஸ்தௌதி நாராயணம். பிரபு கிருஷ்ணருக்கு தலை வணங்கும் தலை மிக மிக உயர்ந்தது. அதில் தரையில் படிந்த மண் அப்பி இருக்கிறது. பிரபு ஹரியை பார்த்த கண்கள் மிக மிக அழகான கருமை நீங்கிய கண்கள். பிரபு மாதவனை தியானிக்கின்ற அறிவு அப்பழுக்கற்றது. அதாவது சந்திரனின் வெண்மை ஒளி அல்லது ஒரு சங்கு போல. பகவான் நாராயணரை போற்றி போற்றி துதிக்கும் வாசகங்கள் அமிர்த மழையை பொழிகின்றது. இப்போ பகவானை போன ஸ்லோகத்துல குலசேகர ஆழ்வார் என்ன சொன்னார்னா, பகவானே உங்களை நாங்க போற்றி துதிக்கிறோம், துதிக்கும் போது கண்கள்லாம் கண்ணீர் பெருகுகிறது, புலங்காங்கிதம் அடைகிறோம், எங்களுடைய ஜீவனம் வந்து பக்தி தான், அதை கொடுங்கன்னு சொல்றார். இந்த இடத்துல யாரெல்லாம் பகவானுக்கு தலை வணங்குகிறாங்களோ அவங்கெல்லாம் எப்படி சிறந்தவர்கள், எந்த கண்கள் பகவானை தரிசிக்கிறதோ அந்த கண்கள் சிறப்பு வாய்ந்தது, எந்த தலை தரையில் படுகின்றதோ அந்த தரையில வந்து மண் படிந்து தூசாகின்றது. பகவானுக்கு தண்டவத் பண்ணும்போது தலை எல்லாம் வந்து மண்ணா மண்ணு படியுது, ஆனாலும் அது ரொம்ப நல்லது. பகவானை தியானிக்கின்ற அறிவு தான் ரொம்ப அப்பழுக்கற்றது. பகவானை அந்த அந்த தியானம் வந்து அந்த அப்பழுக்கற்றது. அந்த அந்த அறிவு அறிவை பற்றி சொல்லும் போது அது சந்திரனை போல ஜொலிக்கின்றது. பகவானை பற்றி துதித்து பாடுகின்றது வந்து அமிர்த மழை போல இருக்கு. அந்த வாசகங்கள்லாம் பகவானுடைய துதி பாடல்கள்லாம் வந்து அமிர்தம் போல அமிர்த மழை போல இருக்கிறது அப்படின்னு சொல்றார். ஒரு நிமிஷம். அப்ப பக்தி ஒரு மனிதன்ல என்னென்ன மாற்றங்களை கொடுக்கிறது அப்படின்றதான் இந்த இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம். பக்தி ஒருத்தர் செஞ்சாங்கன்னா அவங்க எவ்வளவு அழகாயிடுறாங்க. பௌதிகமானதுதான் அந்த உடல், ஆனால் பக்தி செய்ய 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 அந்த பக்தர்களுடைய உடல் திவ்யமாக மாறுகிறது. அப்ப அதனாலதான் ஜீவன் முக்தர்களை இங்க இருந்து முழுமையை அடைந்த பக்தர்களை எரிக்கிறது கிடையாது, அந்த தேகத்தை எரிப்பதில்லை, அதை சமாதி ஆக்கிடுறாங்க. ஆனா அவர்கள்லாம் தூய பக்தர்கள். அந்த தூய பக்தர்களுடைய திருமேனி வந்து திவ்யமானது. அதனாலதான் தூய பக்தர்களுக்கெல்லாம் சன்னியாசிகளுக்கெல்லாம் சமாதி கட்டுறது. சாமான்யமா போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து நெருப்புல போட்டுடுறது. ஏன் கேட்டீங்கன்னா அந்த சரீரம் திவ்யமாக மாறுகிறது. பகவானை வணங்கி 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 பகவானை பேசி 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 எல்லா இந்திரியங்களும் தூய்மை அடைகின்றது. நீங்க நல்லா பார்க்கலாம், என்னதான் பௌதிகவாதிகள் தங்களை அலங்கரித்து கொண்டாலும் அந்த நெற்றியில் திலகம் இல்லைன்னா அது பாழ் நெற்றியாக இருக்கிறது. இது நீங்க எல்லாம் உணர்ந்திருக்கலாம். இவங்க நெற்றியில திலகம் இல்லைன்னு நமக்கு வந்து நமக்கு ஒரு மாதிரி இருக்கு. அதே மாதிரி கழுத்துல என்னதான் அவங்க என்ன போட்டிருந்தாலும் அந்த கண்டி மாலை என்ன போடுறாங்க அப்படின்னு தோணும் இல்லையா? அந்த மாதிரி இதெல்லாம் வந்து பக்தர்களை அழகு செய்யக்கூடிய விஷயங்கள். அது பக்தர்களா இருந்தாலொழிய வேற யாருக்கும் புரியாது. சில பேரு பக்திக்கு வந்துருவாங்க, ஆனா அவங்களுக்கு கண்டி மாலை போடுறதுக்கு திலகம் போடுறதுக்கு எல்லாம் பயப்படுறாங்க. இது அழகு தருகிறதுன்னே தெரியல, இது எவ்வளவு பொலிவை தருகிறது. நிறைய இடத்துல மக்கள் வந்து வித்தியாசத்தை உணர்கிறார்கள், இவங்க சாதாரணமானவங்க இல்ல.
பக்தர்கள் போகும்போது அந்த நெற்றியில் இருக்கிற தில்லகமும் அந்த முகத்தில் இருக்கிற பிரகாசமும் பக்தர்களை வந்து மற்றவர்களுக்கு புரிந்து விடுகிறது. இது ஒரு வெளிநாட்டு சம்பவம். பக்தர்கள்லாம் புத்தக விநியோகத்துக்கு போவாங்க. சில நாடுகளில் புத்தக விநியோகம் தடை செய்யப்பட்டிருக்கிறது. இஸ்கான் வந்து நிறைய நாடுகளில், சில சிங்கப்பூர், இன்னும் சில இந்த ஐரோப்பிய நாடுகளில் சில நாடுகள், அப்புறம் அரபு நாடுகளில் சில நாடுகள்லாம் தடை. அப்படியும் பக்தர்கள் வந்து திருட்டுத்தனமாக புத்தக விநியோகம் பண்ணுறாங்க. அப்போ அங்கே வந்து அந்த போலீஸ்காரங்களுக்கு ஒரு செய்தி பரவும், இந்த இஸ்கான் இயக்கத்தினர் எப்படி கண்டுபிடிக்கிறது? அவங்க திலக் போட்டிருப்பாங்க, கட்டி மாலை போட்டிருப்பாங்க, ஆனால் புத்தக விநியோகம் ரகசியமாக செய்கிறவங்க அதெல்லாம் போட மாட்டாங்க. இப்போ அந்த போலீஸ்காரங்க சொல்கிறாங்க, அவங்க எப்போதும் சிரிப்பாங்க, அவங்கக்கிட்ட வந்து ஒரு பெரிய புன்னகை இருக்கும். அந்த முட்டாள்களுக்கு அது தெரியல, ஏன் அந்த புன்னகை வருகிறது என்பது. எப்பொழுதும் பகவானுடைய பாதுகாப்புல இருக்கிறவங்களுக்கு எப்பொழுதும் அந்த மகிழ்ச்சி இருக்கு, உள்ள மகிழ்ச்சி இருக்கு, ஆனந்தம் இருக்கு, அது வெளியே வரும். 1000 கஷ்டங்களை ஒரு பக்தன் சுமந்தாலும் இன்னொரு பக்தனை பார்த்து ஹரே கிருஷ்ணா சொல்லும் போது அங்க ஒரு மகிழ்ச்சி வருது. பாருங்க, நாம பொதுவாகவே பக்தி தொண்டு செய்யறதுனால சாண்ட் அண்ட் பி ஹாப்பின்னு பிரபுபாதர் எதுக்கு சொன்னாரு, அது வருது. அந்த அந்த தேகத்தில் வந்து நிறைய மாற்றங்கள் ஏற்படுகிறது. பிரபுபாதர் சொல்றாரு, ஆரம்பத்துல பிரபுபாதர் பிரச்சாரம் செய்யும் போது அமெரிக்க நாடுகள்ல இப்பிகளை தான் கொண்டாந்து, அது அவர்கள் தான் முதல்ல கிடைச்சாங்க அவருக்கு. ஒரு ஒரு மிகப்பெரிய மகாஜன், மகாத்மாவால, பிரபுபாதரால, ஆச்சாரியனால எப்படிப்பட்டவங்களையும் பக்தரா மாற்ற முடியும்ன்றதுதான் உதாரணம் அதுக்கு. அவங்க எல்லாம் அப்படியே தலை விரிச்சு போட்டு அந்த இது சுட்டு சுட்டியா என்னென்னவோ அது பட சட சடையா முடி இருந்திருக்கும். இந்த ஹிப்பிகள்லாம் அப்படித்தான் பெருசு பெருசா முடி வச்சுப்பானுங்க. அப்புறம் கீஞ்ச பேண்ட்டு, அழுக்கு பேண்ட்டு, பல நாள் துவைக்காத துணி, அழுக்காவும் இந்த போதை மருந்தெல்லாம் உட்கொண்டு கண்ணெல்லாம் சொறின்னு இந்த கண்ணை சுத்தி கருவளையம், அப்படி ரொம்ப இதாக இருந்தாங்க. ஆனா எப்படியோ பகவானுடைய ஏற்பாட்டினால அவங்க எல்லாம் பக்தி தோண்டு மேற்கொண்டு பக்தர்களை ஆனதுக்கு அப்புறம் பார்க்கணுமே அவங்களெல்லாம், அப்படி ஒரு பிரகாசம். பிரபாதரே சொல்றாரு, இவங்கெல்லாம் டான்சிங் ஒயிட் எலிஃபன்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாரு, ஆடுகின்ற வெள்ளை யானைகள் அப்படின்னு சொல்லுவாரு. நீங்க பாருங்களேன், அந்த காலத்துல பிரபுபாதருடைய வீடியோஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த மாதாஜிங்களும் சரி பிரபுகளும் சரி அவ்வளவு அழகா இருப்பாங்க, அவ்வளவு ஜொலிக்கிறார்கள். ஏன்னா அந்த ஜொலிப்பிற்கு காரணம் பக்தி தொண்டு. பக்தி தொண்டு மேற்கொண்டிருக்கும் ஒரு பக்தன் கண்டிப்பாக ஜொலிக்கிறார். உள்ளத்திலேயே மாற்றம், உடல்லையும் மாற்றம். ஆனா அழுக்குகள் நீக்க பெறுகிறோம், ஒரு ஒரு டிசிப்ளின் வாழ்க்கைக்கு வந்துடுறோம். பிரபுபாதர் கொடுத்த சாதனை திட்டத்தை கடைபிடிக்கும் ஒவ்வொரு பக்தனும், நம்ம பிரச்சாரம் கூட செய்ய தேவையில்லை சில நேரங்கள்ல, நாம மட்டும் நல்ல பக்தரா இருந்தாலே போதும் அது பிரச்சாரம் ஆயிடுது. ஒரு உதாரணத்துக்கு நீங்க பீட் பேகு, கழுத்துல கண்டி மாலை, நெத்தியில திலகம், நீங்க ஏரோப்ளேன்ல கூட இப்படிதான் இருக்கணும். நீங்க பக்தரா இருந்தா, பக்தர் ஆகணும்ன்ற ஒரு ஆசை இருந்தா, ஏன்னா சில பேர் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, ஏரோப்ளேன் போன உடனே பேண்ட் மாட்டிக்குவாங்க. அவனுக்கு ஏன் நாம பை பண்ணும், ஏன் தோத்தி குடுத்தா வேண்டாமா? இல்ல சில பெண்கள்லாம் வந்து உடனே அந்த இந்த புடவைலாம் கட்ட மாட்டாங்க உடனே, அவங்க சில வெளிநாட்டுல இருந்து வரக்கூடிய பக்தர்கள்லாம் ஜீன்ஸ் தான் போடுவாங்க, பேண்ட் தான் போடுவாங்க, பயப்படுறாங்க, அப்படியே பயப்படுறாங்க. எதுக்கு பயப்படுறீங்க? அவனா நமக்கு சோர் போடுறான், அவனுக்கு நம்ம பயப்படுறதுக்கு? அவன் அவன் ஒன்றும் செய்யலையே, ஏரோப்ளேன்காரன் என்ன பண்ண முடியும்? நாம காசு கொடுத்து டிக்கெட் வாங்கி போறோம், எந்த துணியில போனான்னா பயப்படுவாங்க. வெளிநாட்டுல இருந்து வர பக்தர்கள்லாம் எப்போ பேண்ட்டை தான் போடுவாங்க, பயப்படக்கூடாது, ஏன் பயப்படணும், நாம் நாம இருக்க வேண்டும். அப்போ அந்த மாதிரி நான் பல இடங்கள்ல நான் பக்தரா தான் போவேன், புடவை தான் கட்டிப்பேன், திலகம் தான் போட்டுக்குவேன், கண்டி மாலை தான் போட்டுக்குவேன். அப்படி செல்லும் போது அவர்கள்லாம் அப்படியே நம்ம வந்து வணங்குவார்கள். நீங்க உண்மையை நினைக்கிறீங்களோ பொய்ன்னு நினைக்கிறீங்களோ தெரியாது. நிறைய ஒரு முறை ஆஸ்திரேலியாவுக்கு நான் பயணிக்கிறேன், அதுல ஒரு ரெண்டு மூணு முறை வந்து அந்த ஹேர் ஹோஸ்டஸ் சொல்லிட்டா, நீ அப்படி இருக்கிற, நீ இப்படி இருக்கிறன்னு சொல்லிட்டு.
இதனுடைய காரணம் என்னுடைய தேகம் அல்ல, பஞ்சபூதங்களால் ஆன இந்த அழியக்கூடிய தேகம் அல்ல, இதனுடைய காரணம் நாம் செய்கின்ற பக்தி. அது ஒளி ஒளிர்வை கொடுக்கின்றது. பக்தி என்பது சக்தியை கொடுக்கின்றது. இந்த இந்த பௌதிகமான உடலுக்கு கூட மாற்றங்களை தருகிறது. அதான் பக்தியினுடைய சக்தி. பக்திக்கு எப்பொழுதும் சக்தி உண்டு. அது மாற்றங்களை கொடுக்கின்றது. உள் மாற்றம் வெளி மாற்றம் ரெண்டுமே இருக்கும். ஒரு ஒளியை தருகிறது. பக்தி செய்யக்கூடிய பக்தர்களுடைய முகத்திலும் தேகத்திலும் ஒளி ஏற்படுகிறது. என்னதான் அவர்களுக்கு நோய் இருக்கலாம், அவர்களுக்கு வருத்தம் இருக்கலாம், மன வருத்தங்கள் இருக்கலாம், ஆனால் சதா சர்வ நேரமும் பகவானுடைய திருநாமத்தை சொல்லக்கூடிய பக்தர்கள் உடலிலும் உள்ளத்திலும் மாற்றம் ஏற்படுகிறது. அதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம். அதனால நாம வந்து பக்தியை உள்வாங்க வேண்டும், வெளியவே வச்சுக்கூடாது. நிறைய பேர் வெளியே வச்சுப்பாங்க, பக்தி வெளியவே இருக்கும், பயப்படுறாங்க அவங்க. நாலு பேர் என்னென்ன நினைப்பாங்க அப்படின்னு பயப்படக்கூடாது. பக்திக்கு பக்தி பாதைக்கு வந்ததுக்கு அப்புறம் பயப்படவே கூடாது. பகவானிடம் போக வேண்டும் என்று நினைத்தால் பௌதிகவாதிகளை கண்டு பயப்பட வேண்டாம் பக்தர்களே, துணிந்து நிற்க வேண்டும். எப்படி அந்த கணிகண்ணன் சொன்னார்ல, மன்னனை பார்த்து சொல்றாரு, நான் அரங்கனை பாடிய வாயால் ஒரு குரங்கனை பாட மாட்டேன்னு. எதற்குமே நம்ம பயப்படக்கூடாது. பக்தர்களா ஆயிட்டதுக்கு அப்புறம் பௌதிகவாதிகள் நம்மை பற்றி என்ன நினைப்பார்கள் நினைச்சோம்னால நம்ம பக்தியில ஒரு அடி கூட மேல எடுத்து வைக்க முடியாது. சரியா போச்சு, அங்கேயே நின்று போயிட்டோம். ஆகையினால பக்தர்களை அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீர்கள். இன்று நான் பக்தராக இருந்தால் நானும் நல்லா இருப்பேன், பகவானையும் திருப்திப்படுத்தேனோ. இந்த பக்தர் எனக்காக தானே வாழறாங்கன்னு பகவானே இறங்கி வருவார். நிறைய பேருக்கு பக்தி வந்து பார்ட் டைம், பார்ட் டைம் அது பகுதி நேரம். முழு நேரம் வந்து நான் பௌதிகவாதி, காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் நான் எங்க போறனோ, எங்க போய் சுத்தி எங்க என்ன பண்றனோ அதெல்லாம் பண்ணிடுவேன். ஆனா நான் வந்து வீட்டுல வந்தோ இல்ல கோயிலுக்கு போகும்போது மட்டும், கோயிலுக்கு போகும்போது மட்டும் நான் பக்தர். மத்த நேரத்துல நான் உடனே, இதை நான் வெளிநாடுகள்ல நிறைய பார்த்திருக்கேன். அவங்க வந்து சில பக்தர்கள்லாம் வந்து கோயில்ல பூஜாரியா இருப்பாங்க, ஆண்களும் சரி பெண்களும் சரி. அவங்க அந்த ஆல்டருக்குள்ள போகும்போது மட்டும் திலகம் புடவை தூத்தி கட்டுவாங்க. ஆல்டரை விட்டு இப்படி வெளியே வருவாங்க, உடனே ரூமுக்கு போவாங்க, பேண்ட் எடுத்து மாட்டிக்குவாங்க. நம்ம கோயில் உள்ளதானப்பா இருக்கிறீங்க, ஏன்னா ஆல்டரை விட்டு வெளியே வந்துட்டாங்களாம். அதனால உடனே பேண்ட், உடனே வேற துணிகள் வேண்டாமே. எனக்கு புரியவில்லை, எதற்காக நீங்கள் பயப்படுகிறீர்கள்? பயப்பட வேண்டாம், பக்தராகிவிட்டோம். நீ பகவானை திருப்திப்படுத்துவது மட்டும்தான் நம்முடைய குறிக்கோளாக இருக்க வேண்டும். பக்தி என்பது நமக்கு சக்தியை தருகிறது. பகவானுக்கு தலை வணங்கும் இந்த தலை புனிதமடைகிறது, கண்கள் புனிதமடைகிறது, காதுகள் புனிதமடைகின்றது, உடலின் ஒவ்வொரு அங்கங்களும் புனிதமடைகின்றது, அழுக்கு நீங்குகிறது. பகவானை பற்றி பாடும்போது, கேட்கும் போது, பகவானை தரிசிக்கும் போது, அவ்வளவுதான். அதான் இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம். பக்தர்களுக்கு இந்த பாடத்துல 18-19 இதுல ஏதாவது சந்தேகங்கள் கூடுதல் கருத்துக்கள் இருந்தா தெரிவிக்கலாம். ஹரே கிருஷ்ணன். ஹரே கிருஷ்ண மாதாஜி, அந்த அம்பானி வீட்டுல மாதாஜி கிருஷ்ணர் அந்த வீட்டுல டபுள் டபுளா கிருஷ்ணர், ராதாராணி, அப்புறம் சைதன்யர், நித்யானந்தர் எல்லாம் வச்சு நிறைய பணம் எல்லாம் வச்சு பழங்கள்லாம் நிறைய வச்சு பிரம்மாண்டமா பண்ணிருந்தாங்க மாதாஜி. ஒரு மாசத்துக்கு முன்னாடி மகாபிரபு பிறந்தாள் அன்னைக்கு மாதாஜி வீடியோ போட்டிருந்தாங்க மாதாஜி. அவ்வளோ பூஜை, அவ்வளோ பணம், அவ்வளோ பழங்கள், மாம்பழத்தாலே ஃபுல்லா பெரிய வீடு மாதாஜி. அந்த வீடு ஃபுல்லா கிருஷ்ணர் தான் மாதாஜி இருந்தார். அப்ப கிருஷ்ணர் பக்தரா இருந்து இப்படி கல்யாண செலவு பண்ணிருக்காங்கன்னு எல்லா சென்டர்லயும் பேசுறாங்க மாதாஜி, பேசாத சென்டரே இல்லை. நேத்து ஒரு கிளாஸ் கேட்டேன், அவங்களும் இதான் சொன்னாங்க, அம்பானி செஞ்ச கல்யாணத்தை பத்தி நிறைய பேசுறாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க, கிருஷ்ணருக்கு அவங்க கோயில் கட்டி கிருஷ்ணருக்கு பூஜை பண்றதுனால அவங்க பக்தர்களா இருக்கீங்க? நான் ஒரே ஒரு கேள்விதான் கேக்குறேன், அவங்க பக்தர்களா அபக்தர்களா? மற்றவங்களுக்கு காட்டுறதுக்காக அவங்க வேஷம் போடுறாங்கன்னு சொல்றாங்க மாதாஜி. அவ்வளவுதான், விட்டுருங்க, அதோட விடுங்க. இன்னொரு விஷயம் மாதேஜி, நீங்க சொன்ன மாதிரி இந்த கண்டிமாலை, இந்த திலகு போடாம ஒரு நாள் அப்படி மூஞ்சிகள் வெளியே போனாலும் உங்க முகத்துல மகாலட்சுமி இருந்தது ஒண்ணுமே காணும், இப்படி வந்திருக்கீங்களே, உங்களை பார்க்கவே எங்களுக்கு கஷ்டமா இருக்கு, போய்
திலக் போட்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க மாதாஜி. எங்க போனாலும் மரியாதை மாதாஜி, பஸ்ல போனாலும் சரி, ட்ரெயினர் போனாலும் சரி, நீ ஏன் திலக் போடாம வெளியே போறீங்க? மாதாஜி மூஞ்சி கழுவிட்டு அர்ஜென்ட் யாரோ கூப்பிடறான்னு வெளியே போனா, நாங்க ஒரு 10 நிமிஷம் பேசிட்டு இருக்கும்போது தெருல போறாங்க வர்றாங்க இல்லையா, அவங்களே கேட்பாங்க என்ன மாதாஜி இப்படி இருக்கீங்கன்ட்டு. மாதாஜி இப்பதான் மூஞ்சி கழுவுனா தெரிஞ்சவங்க வந்துட்டாங்க, பூ எடுத்து கொடுக்க வந்தேன் அப்படின்ட்டு அப்படி ஃபீல் பண்ணுவாங்க. அது மாதிரி ட்ரெயின்லயும் பஸ்லயும் இந்த திலக பார்த்துட்டு, உங்களுக்கு 69 வயசு ஆயிடுச்சு, உங்களுக்கு ஆதார் கார்டு காட்டுறீங்க, ஏஜ் ப்ரூஃப் காட்டுங்க. இது வரைக்கும் நான் வட நாடு நிறைய, முக்தி நாத் கேதார்நாத் எல்லாம் ட்ரெயின்ல எல்லாம் போயிருங்க மாதாஜி, யாருமே என்னுடைய ஏஜுக்கு என் கார்டை கேட்டதே இல்லை மாதாஜி, ட்ரெயின்ல கூட டிடிஆர் கூட கேட்டது இல்லை. அது மாதிரி தெற்கு சைடும் போனதில் நம்ம திலக்குக்கும் கண்டிமாலைக்கும் மரியாதை கொடுக்குறாங்க, பேச மாட்டாங்க, அவங்க உண்மை பேசுவாங்க அப்படின்னு. அந்த ஆதார் கார்டும் கேட்க மாட்டாங்க, எந்த கார்டும் கேட்க மாட்டாங்க. சொல்லுவேன் டிக்கெட் இருக்கு பிரபு அப்படின்னு சொல்லுவேன், பிரபுன்னு தான் சொல்லுவேன், யார டிடியா இருந்தாலும் சரி. ஒன்னு நோ மேடம் நோ மேடம் சொல்லிட்டு அவங்க அப்படியே கொடுத்துருவாங்க. வாங்கி இதுவரை பார்த்தது இல்லை, நானு 9 வருஷமா எவ்வளவோ டிராவல் பண்ணியிருக்கேன், ஆனா எடுத்துட்டு போவேன், என்கிட்ட ஐடி ப்ரூஃப் எந்த ஆபீசரும் கேட்டது இல்லை மாதாஜி. அந்த கண்டிமாலைக்கும் இந்த கிழக்குக்கும் அவ்வளவு மரியாதை இருக்கும் மாதாஜி, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் மாதாஜி. எங்க ஏரியாலும் நான் எங்கேயாவது முக்தி நாத்தி, நீங்க நம்ம மதுரா பிருந்தாவனம் இங்க எல்லாம் போயிட்டு வந்தாலும் வந்த உடனே எல்லாரும் வந்துருவாங்க மாதாஜி, ஆசீர்வாதம் வாங்குறதுக்கு. சில சில இடங்கள்ல, அதாவது நம்ம நாட்டுல கூட இல்ல வெளி நாடுகள்ல கூட சில இடங்கள்ல இந்த கண்டி மாலை திலக்குக்கு வந்து பிரச்சனைகளும் உண்டு. என்னுடைய இங்கே இங்கே இருக்கிற ஒரு பக்தர் வந்து கிருஷ்ணா நகர்ல பாஸ்போர்ட்டுக்காக போனாங்க. அந்த பாஸ்போர்ட்ல உட்கார்றவங்க கிறிஸ்டியனா முஸ்லீமான்னு தெரியல, இவங்க திலக்க பார்த்த உடனே அவங்களுக்கு கோவம் வந்துச்சு. இது சில விதிவிலக்கான சூழ்நிலைகள் உண்டு, அங்க நாம புரிஞ்சிக்க வேண்டியது அங்க நமக்கு காரியம் ஆகறது இல்ல, பகவானுடைய விருப்பம் இல்லை. அப்புறம் அவங்க வந்து அங்கிருந்து கேன்சல் பண்ணி கல்கத்தாலேயோ வேற எங்கேயோ போயிட்டு அந்த வேலையை முடிச்சிட்டு வந்தாங்க பாவம். ஏன்னா அவங்க சொன்னாங்க அது அவன் அவ்வளோ அவங்கள கொடுமை பண்ணியிருக்காங்க. சில இடங்கள்ல நடக்குது, அதையும் நாம வந்து பகவானுடைய விருப்பமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். மலர் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி, இது உண்மைதான், எங்க போனாலும் சரி நம்மளை பார்த்த உடனே ஹரே கிருஷ்ணா அப்படிதான் சொல்லுவாங்களே தவிர மாமி அந்த மாதிரி கூப்பிடவே மாட்டாங்க மாதாஜி யார் சொன்னாலும். அப்புறம் பாகவதம் நடத்துற இடத்துல, இப்போ ஒரு பாகவதம் நடத்துறாங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து அந்த கிளாஸுக்கு போனா மாதாஜி மாதாஜி எல்லாருமே மாதாஜின்னு கூப்பிடுவாங்க. ஹரே கிருஷ்ணா கூப்பிடும் போதே ஹரே கிருஷ்ணா தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் கூப்பிடணும், மாதாஜி கூட சொல்லுங்கோ இல்ல மேடம்னே சொல்லாதீங்கோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லாரும் ஹரே கிருஷ்ணா தான் சொல்றாங்க மாதாஜி, நிறைய அதுல மாற்றம். மலர் மாதாஜி கேள்வி கேக்குறீங்களா? ஹரே கிருஷ்ணா. பிரணாம்ஸ் மாதாஜி. மாதாஜி எனக்கு அந்த பிரேயர்ஸ் அனுப்புங்க மாதாஜி, இந்த குலசேகர் ஆழ்வார் தனியன் படிக்கிறதுக்கு முன்னால் அந்த பிரேயர்ஸ் படிக்கிறீங்களா மாதாஜி? அது கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு, அது அனுப்புங்க மாதாஜி. அப்புறம் இன்னும் ஒரே ஒரு ரெக்வஸ்ட் மாதாஜி, அந்த திரௌபதியோட சரணாகதின்னு ஒரு ஸ்லோகம் கடைசியா சொன்னீங்க ஒரு 4-5 கிளாஸ்க்கு முன்னால, அந்த ஸ்லோகம் மட்டும் அனுப்புங்க மாதாஜி. சரியா, இந்த சங்கு சக்கரம் வச்சிருக்காரு மாதாஜி, நான் எழுதிக்கிறேன். எல்லாருக்கும் போடுறேன், எல்லாருக்கும் போடுறேன். அப்புறம் மாதாஜி ஒருவர்த்தராஜி போடுங்க மாதாஜி இந்த குரூப்ல. என்னோட பொண்ணு ஸ்கூலுக்கு திலக் போட்டு போகல, அங்க மிஸ் வந்து திலக் போட்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிருக்காங்க மாதாஜி. சரி, இப்ப நீங்க சொன்ன நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, நமக்கு ரெஸ்பெக்ட். அதனால நான் என்ன சொல்றேன்னா, நீங்க வந்து அந்த குழந்தையோ நீங்களோ ரொம்ப தீவிரமான பக்தரா இருந்தா அந்த மாதிரி ஸ்கூல்ல போடாதீங்க. உலகத்துல மாதாஜி உலகத்துல ஸ்கூலா இல்ல, ஆனா அந்த குழந்தை பக்தர் நான் எனக்கு திலக்க வேணும் அப்படின்னு சொல்ற தீவிரவாதியா இருந்தா இல்ல பரவாயில்ல நான் திலக்க போடாம போறேன் அப்படின்னா அது பரவாயில்ல. ஆனால் அந்த குழந்தை கண்டிப்பா திலக்கு போடணும்னு ஆசைப்படுற குழந்தையா இருந்தா அந்த மாதிரி ஸ்கூல்ல போடாதீங்க. கோயம்புத்தூர்லயே ஸ்கூல் இல்ல, எதனா இத ஓகேன்னு சொல்ற ஸ்கூல்ல போடுங்க. ஓகே மாதாஜி, ஹரே கிருஷ்ணா, தேங்க்யூ. சில நேரங்கள்ல நடைமுறையில சில விஷயங்கள் சாத்தியமாகாது, அதை பார்த்து நீங்க இடம் பொருள் ஏவல் அதுக்கேற்ற மாதிரி நீங்க சமாளிச்சுக்கோங்க. ஓ மாதாஜி சொல்லிட்டாங்க அதனால நான் ஸ்கூலை விட்டு எடுத்துட்டேன், அதை பண்றேன் இதை பண்றேன். உங்களுடைய இடம் பொருள் ஏவல்,
பக்தி என்பது முதிர்ந்த நிலையில் ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். அப்படியே மேம்போக்கான விஷயம் கிடையாது, ஆழ்ந்த நிலையில் முதிர்ந்த நிலையில் எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயம். அதனால நீங்க தான் அதை வந்து செயல்படுத்த வேண்டும். நாம் வந்து எப்ப செயல்படுத்துறோம் அப்படின்னு நம்ம தயாராகும் போது நமக்கு அதற்கேற்ற வசதிகளும் கண்டிப்பா கூடவே வருது. நான் இப்படித்தான் இருப்பேன், நான் பக்திக்காகத்தான் என்னுடைய வாழ்க்கை, நான் முழுக்க முழுக்க நான் இப்படித்தான் இருக்க போறேன்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா இந்த சமுதாயம் விலகிவிடும். எதிர்ப்பே தெரிவிக்காது, நம்மை ஏற்றுக்கொள்ளும். அந்த உறுதி நம்மகிட்ட வர வரைக்கும் சமுதாயமும் நம்ம வந்து திருப்பி போடும். இதுவும் கடவுளுடைய கிருஷ்ணருடைய ஏற்பாடு தான், அதை புரிஞ்சுக்கணும். வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா? சரி, நம்ம வந்து அடுத்த வாரம் சந்திக்கலாம். பாகவதம் கேள்விகளை நான் இன்னைக்கு அனுப்பிடுறேன். இந்த சொன்ன ஸ்லோகங்கள்லாம் நான் வந்து வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சிடுறேன். வாஞ்சா கல்பதிருப்பச கிருபா சிந்து தேவிச்ச பதிதானம் பாவனேப்பியோ வைஷ்ணவேப்பியோ நமோ நமஹ. நன்றி, ஹரே கிருஷ்ணா.